Hello children, welcome to Joy Classroom. Today class is 9th standard, chapter 3, exercise 3.1. In the last video, you learn first 4 sums. Today you learn that 5th sum and 6th sum. Okay children, add the following polynomials and find the degree of the resultant polynomials. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு பாலினாமியல்ஸில் கொடுத்துருவாங்க, அதாவது 2 ஈக்வேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பாலினாமியல்னாலே நம்மளுக்கு மோர் தென் 3 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் தி பாலினாமியல், 3 அண்ட் மோர் தென் 3 இருந்ததுன்னா. ஓகேயா? ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஈக்வேஷன், தென் கியூ ஆஃப் எக்ஸில் ஒரு ஈக்வேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 ஈக்வேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரோட பவர், அதாவது டிகிரி, அந்த டிகிரி என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னென்னா டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினோமியல். ஓகே சில்ட்ரன், ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸில் ஒரு ஈக்வேஷன், தென் கியூ ஆஃப் எக்ஸில் ஒரு ஈக்வேஷன் கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் எக்ஸில் 6x²-7x+2 கிவன், தென் கியூ ஆஃப் எக்ஸில் கியூப் ஈக்வேஷன் கிவன். ஸோ நம்மளை வந்து ஸ்கொயரில் ரைட் பண்ணக்கூடாது, தட் இஸ் தி கியூப், தட் மீன்ஸ் யூ ரைட் அனதர் பார்ட். ஓகேயா? 6x³, ஸோ x² பிளேஸில் இங்கே ஒன்றுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம். ஸோ 0x², தென் -7x+15 நம்ம எடுத்துக்கோம். இன் தி டாப் ஆல்சோ x³ நம்மளுக்கு நாட் கிவன், ஸோ யூஸிங் 0x³. ஓகே சில்ட்ரன், நவ் ஆட் திஸ் நம்பர். ஸோ இங்கே பார்த்தோம்னா அடிஷனில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, பவர்ஸ் மட்டும் கரெக்டாக ரைட் பண்ணினா போதும். ஓகே அம்மா? ஸோ ஃபஸ்ட் யூ ஆட் தட் ஒன்ஸ் வேல்யூ, திஸ் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் வேல்யூ இஸ் வாட், 2+15 இஸ் 17, -7 -7 -14x, 6+0 6x², 0+6 6x³. ஸோ நவ் த டிகிரி, ஹையஸ்ட் டிகிரி இஸ் 3. ஸோ தட் இஸ் தி ரிசல்டன்ட் பாலினாமியல். ஓகே அம்மா, அண்டர்ஸ்டூட் திஸ் சம்? ஸோ ரிமைனிங் 2 சம்ஸ் ஆல்சோ சேம் பேட்டர்ன், யூ டூ இட் கரெக்ட்லி இன் தி சேம் வே. ஓகே சில்ட்ரன், கம் டு தி நெக்ஸ்ட் சம். சப்ட்ராக்ட் தி செகண்ட் பாலினாமியல் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அண்ட் ஃபைன் த டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினாமியல். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் தென் கியூ ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸில் பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் ஈக்வேஷன், கியூ ஆஃப் எக்ஸில் லீனியர் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆஸ்கிங் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆம் யூ லேர்ன் இட் கரெக்ட்லி. ஓகே சில்ட்ரன், லிசன். பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ ரைட் இட் ஃபர்ஸ்ட், தென் கியூ ஆஃப் எக்ஸ் வேல்யூவை நம்ம செகண்டாக ரைட் பண்ணணும். ஸோ x² வேல்யூ இங்கே எதுவுமே கொடுக்காததுனால நம்ம 0 எடுத்திருக்கோம். 6x 6x அப்படியே வந்துடும், -9 இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சப்ராக்ஷனுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா சைன்ஸை சேஞ்ச் பண்ணணும் இன் தி செகண்ட் ஈக்வேஷனுக்கு. ஓகேயா? ஸோ இங்கே 0 பாசிட்டிவில் இருக்குது, ஸோ அங்கே மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சைன் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைன் வச்சு தான் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ -1 +9, தட் ஆன்சர் இஸ் +8. தென் +x - x கேன்சல் ஆகிடும், 0. 7 - 0 7. ஸோ நவ் யூ ஹேவிங் 7x² + 8, இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா டிகிரி என்ன இருக்குது, x² 2 தான் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 2. ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல். இதுலேயும் உங்களுக்கு 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்னில் நீங்கள் கரெக்டாக அந்த டிகிரிஸை மட்டும் கரெக்ட் ஆர்டரில் வச்சு ரைட் பண்ணணும். டிகிரி இல்லைன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அங்கே வந்து நம்ம 0 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அம்மா? ஸோ இதே மாடலில் அடிஷனையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சப்ட்ராக்ஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடிஷனில் எந்த சைனும் சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சப்ட்ராக்ஷனுக்கு சைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். Okay children, that's all. Today class over. Tomorrow I take that another subdivisions. Thank you.